ஜேஆர்டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சிவாலயங்களின் வழிபாட்டு முறைகளும் மனிதனுக்குள்ள தொடர்பையும் பார்க்க இருக்கிறோம். பிரதானமாக சிவன் சித்தத்துள் சிவன்பால் வைத்து உன்னுள்ளும் சிவன் இருக்கிறான் என்று சொல்வதற்கு இணங்க, சிதம்பரம் காயமே இது பொய்யடா காற்றழுத்த பையடா என்று சொல்வதற்கு இணங்க, சிவபெருமான் உருவமும் அருவமாக இருக்கக்கூடியது, சிதம்பர ரகசியம் சொல்லக்கூடிய, வெறும் இல்லை வானை நோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரம். இரண்டாவதாக, மனித உடம்பில் 64,000 நரம்புகள் பூண்டிருக்கிறது. இதற்கு எல்லாம் ஆத்மாவே காரணம். அந்த ஆத்மா ஒன்றும் இல்லை என்று உணர்த்துவதற்காக சிதம்பர ரகசியமாக அந்த தங்க குடுக்கை குடிசையில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அடுத்து, மனதை ஆனந்தமாக வைத்து கொண்டால் அத்தனை துன்பங்களையும் விளையாடலாம், அத்தனை துன்பங்களையும் ஜெயிக்கலாம், விளையாடலாம் ஜெயிக்கலாம். அப்படின்னா விளையாட்டு என்பது வெற்றி கொள்வதற்காக, அதற்காக தான் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு பேர். அப்படி ஒரு அற்புதமான சேத்திரமாகப்பட்ட சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த கூத்தன் அப்படின்னு அவனுக்கு பேர். மனதை எப்பையும் இலகுவாகவும் தன்மையாகவும் வச்சுக்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஆலயம். அடுத்ததாக, வாஸ்து சாஸ்திரம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் நம் இருப்பிடமே காரணம், அல்லது நம் வசிப்பிடமே காரணம். இருப்பிடம் என்று சொல்லப்படுவது நம்மளுடைய இல்லம் வீடு, வசிப்பிடம் என்று சொல்லப்படுவது நம்மளுடைய தெரு ஊர். நம்மளுடைய கஷ்ட காலங்களில் எல்லாம் இதை குறை சொல்லவும் அதற்கு ஆளாக்குவதும் நம்மளுடைய மனிதனுடைய கடமை. இதெல்லாம் இல்லை, என்னை வந்து பார், நான் இருக்கக்கூடிய இடத்தை பார் என்று உணர்த்தக்கூடிய பெரிய உடையார் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய உடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவபெருமான் மனிதை அகலமாகவும் ஆனந்தமாகவும் வைத்து கொண்டு விசாலமான பார்வையோடு இருந்தால் உன்னுள்ளும் நான் இருக்கிறேன், என்னையா தேடி வந்தாய், நான் தேடுவதற்கும் நீயே காரணம். வாஸ்து சாஸ்திரத்தை மட்டுமல்ல, வானியல் சாஸ்திரத்தையும் நிலைநாட்டி இன்றைக்கு அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான சேத்திரமாகப்பட்ட தஞ்சை பெரிய கோயில், தரணி புகழும் தஞ்சை அப்படின்னு பேர். தரணி அப்படின்னா தானம் அல்ல, வாரி வழங்குவதல்ல, பெருக்கி கொண்டே இருப்பது அப்படின்னு அர்த்தம். அங்கு நெல் பெருக்கி கொண்டே இருப்பதற்கு இந்த தஞ்சை பெரிய கோயிலே காரணம். அவ்வளோ விசாலமான அருங்கரகம் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வாஸ்து சாஸ்திரம் என்று உணர்த்தக்கூடிய இதெல்லாம் சரி, இருந்தாலும் மனதாகப்பட்டது மிக விரைவாக அல்லவா சென்று கொண்டு இருக்கும். இவ்விரைவாக செல்லு கொள்ளும் பொழுது கடவுளை எங்கே நினைப்பது என்று மனிதனுக்கு அஞ்ஞானம் ஏற்படும் பொழுது ஞானத்தை உண்டு பண்ணுவதற்காக நினைத்தாலே முக்தி தரும் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை சேத்திரம். அண்ணாமலை சேத்திரத்தை நினைத்த உடனே உன் மனம் எவ்வளோ பாஸ்டோ எவ்வளோ வேகமோ அதற்கும் ஒருபடி மேல் நீ கண் மூட வேண்டாம், கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு கண் இமையாகப்பட்டது. ஒரு நிமிடத்துக்கு சுமார் 64 தடவை இமைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண் இமைக்கும் தூரத்தில் நினைத்த உடனே சகல தோஷங்களையும் சகல பாவங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய திருவண்ணாமலை சேத்திரம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார், அண்ணலே அண்ணா, அண்ணாவே அப்படின்னா பெரிய, அண்ணா அப்படின்னா பெரியவன் என்ற அர்த்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அண்ணா அப்படின்னா இதற்கு மேல் ஒன்றும் இல்லை, ஓங்கி உழந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறேன்னு ஒரு முற்றுப்புள்ளி பெறாது தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனாலும் எவ்வளோ உயர்வாகவும் உயர்ந்திருந்தாலும் அகம்பாவம் ஆணவம் அக்கிரமம் கொடுமையை அழிக்கக்கூடியது நெருப்பு. ஆனால் நெருப்பு சேத்திரமாக நான் இருக்கிறேன், என்னுள் உன் தீய குணங்களை எல்லாம் அழிக்கவில்லை என்றாலும் கூட என்னை வந்து பார்த்தால் உன் தீய குணங்களை அழித்து உன்னை நல்வழிப்படுத்தி காமிப்பேன்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மற்றும் மலை சுத்துப்பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கம் மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது 8 வகையான அமைப்பு. அந்த 8 வகையான லிங்கமாகவும் உன்னை காக்கிறேன்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சேத்திரம். இவ்வளவு திருவண்ணாமலை சேத்திரத்தில் பக்தருக்கும் பக்தராய் தோழனாயின் சிவபெருமானை கேள்விப்பட்டிருப்போம். பக்தருடைய திருநாமத்திலேயும் மூதையர்களை வணங்க வேண்டும், மண்ணுக்கும் பெருமை உண்டு என்று உணர்த்தக்கூடிய திரு ராமேஸ்வரம் என்கிற இந்த சேத்திரம். இந்த சேத்திரத்தில் இந்த சிவபெருமானுடைய திருநாமம் என்னவென்றால் ராமநாத சுவாமி என்று அவருக்கு திருநாமம். ராமர் வழிபட்டதால் அவருக்கு ராமநாத சுவாமி என்று பேர். இப்போ ராமர் வழிபட்ட ஸ்தலம் மண்ணுக்கும் பெருமைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் என்ன தொடர்பு என்றால், ராமர் ராவணனை வெல்லுவதற்காக ராமேஸ்வரம் செல்லும் பொழுது
மண்ணில் சிவலிங்கத்தை பிரசிஷ்டை பண்ணிவிட்டு ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த லிங்கம் அங்கே இருந்து அருள் பாலிக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மண்லிங்கத்துக்கு ஜலம் ஊற்றினால் கரையும் அல்லவா? அந்த மண்லிங்கம் திடமாகப்பட்டதனால்தான் இன்றளவும் காசி மகா கஷேத்திரத்தில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அங்கே கொட்டுகிறது. காசி மகா கஷேத்திரத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அங்கே கொட்டுவதால் தீர்த்தத்துக்கெல்லாம் முதன்மையாக கோடி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் அங்கேயே சுரக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இன்றும் ராமேஸ்வரம் சென்றால் கோடி தீர்த்தம் என்பதை நாம் கண்டு கொண்டே இருக்கலாம். அதுதான் முதன்மையாக தீர்த்தம். ராமநாத சுவாமி ராமர் வழிபட்டதால் தன்னுடைய பக்தன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் வந்து என்னை வழிபட்டான், அவனுடைய திருநாமத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீத்திரம். இன்னொரு அரிய பெரிய ஜெயா டிவியில் மட்டுமே அறியக்கூடிய விஷயம் என்றால், சைவமும் வைணவும் ஒன்று என்று உணர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய கோயில் ராமநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம். ஏன்னா ராமர் வைஷ்ணவம் சிவன் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இன்றளவும் கூட பெயரில் கூட ராமநாத சுவாமி என்ற திருநாமத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கோயில். அடுத்து மூதையர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் முக்கியத்துவம் கொடு என்று சொல்லப்பட்ட அதி அற்புதமான சேத்திரம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ராவணனை வென்ற நாள் ராமேஸ்வரம் அல்ல. இன்றளவும் கூட சமீபத்தில் வர இருக்கிற சிவராத்திரியாகப்பட்டதில் ராமநாதபுரத்திலையும் ராமநாத மன்னர்களாலையும் வழிபட்ட ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய இந்த ராமநாதசாமி இடத்தில் முன்னோர்களையும் பித்ருகளையும் நாம் வழிபடும் பொழுது கடுமையான தோஷங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணு. இந்த தோஷங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணுவதால் தான் இங்கு இருக்கக்கூடிய சேத்திரத்துக்கு அக்னி தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. கடல் நீராக இருந்தாலும் கொந்தளிப்பதில்லை, பெண்கடலைப் போல் அழகாகவும் எளிமையாகவும் இருக்கிறாள். ஆனால் நெருப்பில் போட்டது போல அத்தனை விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடுவதால் அதற்கு அக்னி தீர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ராமநாத சுவாமி, ராமரை போல குணமும் சிவனை போல நிதானமும் என்னுடைய பாவங்களை துளக்க இந்த அக்னி தீர்த்தமும் இந்த தெய்வ கடாச்சகத்தை மட்டும் பத்தாமல் தன்னுடைய தோஷம் பிறவி தோஷம் பிறவி கடனெல்லாம் நீக்கிறதுக்காக முன்னோர்களுடைய வழிபாடுகளும் இந்த முன்னோர்கள் வழிபாடுகளை மீதி இடத்தில் செய்வதற்கும் ராமேஸ்வரத்தில் செய்வதற்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு. ஆனால் அதுதான் முதன்மையாகுது. அனைத்து இடத்துலையும் பித்ருதோஷம் கொடுக்கப்பட்டு மூதேர்களையும் முன்னோர்களையும் படம் போட்டு வணங்கினாலும் கூட ராமேஸ்வரத்தில் கொடுக்கும் பொழுது இறந்தவர்களால் செய்யப்பட்ட பாவத்தையும் நீக்கிவிடக்கூடிய இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே ஒரே க்ஷேத்திரம் ராமநாத சுவாமி. அதனால் தான் இன்றளவும் காசி கயா நேபாள் மற்றும் உலக நாடுகளிலிருந்து எங்கிருந்தும் ராமநாத சுவாமிக்கு வந்து அர்ச்சனையும் அபிஷேகமும் தீர்த்தத்தை கொண்டு வந்து தீர்த்தவாரி பண்ணக்கூடியதும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சேத்திரமாகக்கூடிய ராமநாத சுவாமி. மனிதனுக்கு தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை நிலைநிறுத்தக்கூடியது, இந்த தொழில் ஸ்தானத்தை நிலைநிறுத்தக்கூடக்கூடாது, சோம்பேறித்தனம் கூடாது என்று உணர்த்தக்கூடிய பாண்டிய திருநாட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய சொக்கநாதர் சேத்திரம். இன்றைக்கும் கூட மீனாட்சி அம்மன் கோயிலில் சொக்கநாதா என்று சொல்லக்கூடிய உழைப்பு, மனிதன் பக்தியாக இருக்கலாம், ஆணவம் இருக்கக்கூடாது, குடும்பம் இருக்கலாம், உழைக்கணும், அந்த உழைப்பு நேர்மையாக இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சொக்கநாதா, என்னை ஆளும் சொக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சொக்கநாதர சேத்திரம். ஆக சிவா ஆலயங்களில் இருக்கக்கூடிய இவ்வளோ அற்புதமான நிகழ்வுகளை இது குறிப்பிட்ட சில இந்த ஆலயங்களை மட்டும் நாம் பார்ப்பதற்கு காரணம் இந்த அத்தனை சிவா ஆலயங்களும் ஜெயா டிவி வழியாக இப்பொழுதே இக்கணமே உங்களுக்கு அருள் புரிய கடமைப்பட்டு அந்த சிவபெருமான் உங்கள் ஆத்துக்கு வந்ததாக கருதி அவரை வணங்கி தங்களையும் வணங்க சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பூணம் கோரக்நாதர் அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.